12th standard chapter 2 complex number example 2.34. Solve the equation z cube plus 8i equal to 0 where z belongs to complex number. சமன்பாட்டை தீர்க்க சொல்லியிருக்காங்க. z cube plus 8i equal to 0. ஸோ சமன்பாட்டை தீர்க்க சொல்லியிருக்கப்ப z cube ட்ரப்ப நம்மளுக்கு என்ன ரூட்ஸ் கிடைக்கும், மூணு ரூட்ஸ் கிடைக்கணும். z cube plus 8i equal to 0 இது கிவன் ஈக்குவேஷன். அப்போ இதை வந்து நம்ம z cube-ஐ மட்டும் வச்சுட்டு இந்த 8i-யை அங்கிட்ட ஆப்போசிட்ஸ் கொண்டு போயிருங்க. ஸோ மைனஸ் 8i. அப்போ நம்மளுக்கு z cube-ன்றனால ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு மூணு கிடைக்கணும். ஸோ இப்போ எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மைனஸ் 8i-யை நான் எப்படி பிரிக்கிறேன்னா 8 மைனஸ் i பிரிக்கிறேன். அப்போ நம்ம என்ன ஃபோர் ஒர்க்கிங் ரூல்ஸ் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ரூல் என்னதுன்னா கலப்பெண்ணை வந்து நம்ம என்ன செய்யணும், போலார் ஃபார்முக்கு மாற்றணும். ரைட் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் போலார் ஃபார்ம், அதாவது கலப்பெண்ணை வந்து துருவ வடிவத்துக்கு மாற்றணும். இங்கே 8 நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா மைனஸ் ஐன்றது இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த மைனஸ் ஐயை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ மைனஸ் ஐ அப்படி எப்படி எழுதணும்னா 0 மைனஸ் ஐ நம்ம எழுதிக்கலாம். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ 0 மைனஸை போலார் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதணும்னா பை பை 2 வந்து காஸ் பை பை 2 0 இருக்கும். அடுத்து பிளஸ் ஐ சைன் பை பை 2 வந்து 1 இருக்கும். இப்போ இதுக்கு வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ் பை பை 2 0 ஆகும், சைன் பை பை 2 ஐ கிடைக்கும். அப்போ பிளஸ் ஐ தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதே இங்கே ஒரு முன்னாடி மைனஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து நம்மளுக்கு என்னது மைனஸ் சைன் டீட்டா அப்படின்றப்ப மைனஸ் வெளியே வந்துடும். ஸோ இந்த டேர்ம் வந்து டோட்டலாக 0 ஆகி 0 மைனஸ் சைன் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான போலார் ஃபார்ம் வந்து காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 2 பிளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 2 தான் தேவையான போலார் ஃபார்ம். ஸோ 8 அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 2 பிளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 2 இதுதான் நம்மளுக்கு தேவையான போலார் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ரூல் நான் முடிச்சிட்டேன். அடுத்து செகண்ட் ஒர்க்கிங் ரூல் என்னது, அப்ளை ஆட் 2k பை டு த ஆங்கிள். இங்கே நம்மளுக்கு என்ன ஆங்கிள் கிடைச்சிருக்கு, மைனஸ் பை பை 2 தான் ஆங்கிள். இதோட நம்ம என்ன ஆட் பண்ணணும், 2k பையை ஆட் பண்ணணும். இப்போ 8 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ காஸ் 2k பை நம்ம ஆட் பண்ணணும், 2k பை மைனஸ் பை பை 2 பிளஸ் ஐ சைன் 2k பை மைனஸ் பை பை 2. இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இசட் கியூப் அந்த 3 வந்து இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு 1/3 மாறும். அது வந்து 8க்கும் சேர்த்து வரும். 8 × 1/3 அதே மாதிரி இந்த பக்கம் போலார் ஃபார்முக்கும் 1 × 3 வரும், 1/3 வரும். அப்போ இதை வந்து 8 எப்படி நம்ம எழுதலாம், 2 cube அப்படின்னு எழுதலாம். ஸோ பவர் மேலே என்ன இருக்குது, 1/3 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எடுத்தோம்னா காஸ் ஃபுல் டோட்டல் டினாமினேட்டர் 2 எடுத்தோம்னா, காமன் டினாமினேட்டர் 2 எடுத்தோம்னா இங்கே மேலே என்ன ஆகும், நம்மளுக்கு 4k π கிடைக்கும். 4k π - π கிடைக்கும் ப்ளஸ் ஐ சைன், இங்கே அதே மாதிரி தான் காமன் டினாமினேட் 2 எடுத்தோம்னா இங்கே மேலே என்ன கிடைக்கும், 2 மல்டிப்ளை பண்ணணும் இந்த டேர்ம். இப்போ 4k π - π கிடைக்கும். ஸோ 1/3. இப்போ இங்கே கே வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கும்னா கேஸ் ஈக்குவல் டு 0, 1, 2. ஸோ மூணு ரூட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாதனால கே வேல்யூஸ் வந்து கே ஈக்குவல் டு 0, 1, 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரைட் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் போலார் ஃபார்ம் மாற்றிட்டோம், 2k பை ஆட் பண்ணிட்டோம். தேர்ட் ஒர்க்கிங் ரூல் என்னது, நமக்கு டிமோவரின் தீரத்தை நம்ம அப்ளை பண்ணணும். டிமோவரின் தீரம் என்னது, நம்ம பவரை வந்து ஆங்கிளுக்கு முன்னாடி கொண்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிடும், உங்களுக்கு என்ன மட்டும்தான் கிடைக்கும், 2 மட்டும்தான் கிடைக்கும் இந்த ஸ்டெப்லேருந்து. இப்போ உள்ளே கொண்டு போய் இந்த பவரை வந்து உள்ளே கொண்டு போய் நம்ம ஆட் பண்ணும்போது, சாரி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா காஸ் 4k π - π என்ன ஆயிரும், 6 ஆயிரும் பிளஸ் ஐ சைன்
4 k pi minus pi by 6 namak kedaikum. So where k is equal to 0 1 2 ipa adutha nama enna idhu dhaan namak kedacha z equal to idha namak kedacha z equal to ipo ovvonukkum k value substitute panni answer kandupidikka porom. If k is equal to 0 அப்படின்னா z வேல்யூ என்ன இருக்கும் 2 அப்படியே உள்ள முன்னாடி இருக்கும் 2 இன்ட்டு இங்கே கேக்கு நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணணும் எந்த டம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் இங்கே உள்ள இருக்கு பார்த்தீங்களா அந்த கேக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் காஸ் இந்த டம் ஃபுல்லு 0 ஆயிரும் மைனஸ் பை பை 6 கிடைக்கும் பிளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 6 கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து மைனஸ் சைன் டீட்டா அப்போ மைனஸ் நம்மளுக்கு வெளியே வந்துடும் ஸோ 2 இன்ட்டு காஸ் ஆஃப் காஸ் பை பை 6 மைனஸ் ஐ சைன் பை பை 6 அந்த நெகட்டிவ் வந்து சைன் வந்து வெளியில் வந்துடும் சைனுக்கு மட்டும் காஸ்க்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் இப்போ வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணினா 2 இன்ட்டு காஸ் பை பை 3 என்னது நம்மளுக்கு 30 டிகிரி வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் காஸ் பை பை 3 பை பை 6 வேல்யூ இப்போ ரூட் 3 பை 2 மைனஸ் ஐ இங்கே வந்து சைன் 30 டிகிரி 1 பை 2 இப்போ இங்கே வந்து 2 வந்து காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா டினாமினேட்டர் எடுத்தீங்கன்னா உள்ள என்னக்கும் ரூட் 3 மைனஸ் ஐ மட்டும் இருக்கும் இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும் ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் இசட் ஈக்குவல் டு ரூட் 3 மைனஸ் ஐ இதுதான் ஃபஸ்ட்டு ரூட் அடுத்து செகண்ட் ரூட் இஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் இப்போ மேலே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி இங்கே இருக்க டம்ல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இசட் ஈக்குவல் டு 2 அப்படியே வரும் காஸ் அப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4π 4π மைனஸ் பைன்னு வரும் அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 3π பை 6 இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் கேக் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4π மைனஸ் பை சார் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3π பை 6 ஸோ காஸ் 3π பை 6 கிடைக்கும் ப்ளஸ் ஐ சைன் 3π பை 6 கிடைக்கும் இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் ஸோ 2 டைம்ஸ் வரும் இதுவும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 2 டைம்ஸ் வரும் இப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் பை பை 2 கிடைக்கும் ப்ளஸ் ஐ சைன் பை பை 2 கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் பை பை 2 வேல்யூ 0 நம்மளுக்கு தெரியும் சைன் பை பை 2 வேல்யூ வந்து 1 ஸோ ஆன்சர் 2i கிடைக்கும் ஸோ செகண்ட் வேல்யூ இசட் ஈக்குவல் டு 2i கிடைக்குது அடுத்து வென் ஏ கேஸ் ஈக்குவல் டு 2 நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இப்போ 2 நம்ம இசட்டில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இசட் நம்மளுக்கு என்னது இசட் வந்து நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ண இங்கே மேலே என்ன கிடைக்கும் 4 × 2 = 8 8π மைனஸ் பை என்ன கிடைக்கும் நமக்கு 7π/6 கிடைக்கும் ஸோ வென் கேஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள ஆங்கிள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 7π/6 கிடைக்கும் நம்ம உள்ளே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம் ஸோ 2 அப்படியே முன்னாடி இருக்கு 2 அப்படியே இருக்கும் ஸோ காஸ் 7π/6 ப்ளஸ் ஐ சைன் 7π/6 ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ 7π/6 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 2 இன்ட்டு காஸ் பை ப்ளஸ் பை பை 6 நீங்கள் பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6π ப்ளஸ் 1π 7π/6 கிடைக்கும் ப்ளஸ் ஐ சைன் இதையும் பை ப்ளஸ் பை பை 6 நம்ம பிரிக்கலாம் இப்போ நம்மளுக்கு காஸ் 180 ப்ளஸ் டீட்டான்னு கிடைக்குது 180 ப்ளஸ் டீட்டான்றது தேர்ட் குவாட்ரன்ட் ஆக்சுவலி நம்ம தேர்ட் குவாட்ரன்ட்டில் டேன் மட்டும்தான் ப்ளஸ் மீது எல்லாமே நெகட்டிவ் இப்போ காஸ் நெகட்டிவ் சைன் நெகட்டிவ் இப்போ நம்மளுக்கு என்ன உள்ளே கிடைக்கும் மைனஸ் காஸ் பை பை 6 கிடைக்கும் மைனஸ் ஐ சைன் பை பை 6 கிடைக்கும்
value search 2 into cos 30 degree minus root 3 by 2 inge minus I into cos sin pi by 6 1 by 2 இதல வந்து காமனா 2 வெளிய வெச்சுக்கோங்க உள்ள இருக்க காமன் டினாமினேட்டர் எடுத்தீங்கன்னா மேல என்ன இருக்கும் minus root 3 minus sin கிடைக்கும் சோ அந்த 2 உம் 2 உம் கேன்சல் ஆயிடும் சோ z க்கு வேல்யூ என்னன்னு கிடைக்கும் z equal to minus root 3 minus sin சரி கமா வராதீங்க சோ minus root 3 minus sin சோ என்னென்ன வேல்யூ நமக்கு கிடைச்சது z க்கு என்னென்ன ரூட்ஸ் கிடைச்சு ஃபர்ஸ்ட் வந்து ரூட் வந்து 3 ரூட் 3 மைனஸ் சைன் ஒரு ரூட் கிடச்சிச்சு 2y கிடச்சிச்சு அப்புறம் மைனஸ் ரூட் 3 மைனஸ் ஐ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச 3 ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன்